ஹாய் ஹலோ, வெல்கம் டு மாஸ்க்மேன் ரிவ்யூஸ். பொதுவாகவே எங்கள் சேனலில் பழக்க வழக்கம்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் ரிவ்யூ மட்டும் தான் அப்லோட் பண்ணுவோம். அதுக்கு நேர் மாறாக இன்றைக்கி இரு துருவம் அப்படின்ற டிவி சீரீஸ் பற்றி பேசலாம்னு இருக்கும். இந்த டிவி சீரீஸை ரெண்டு இடத்துல வந்து நீங்கள் பார்க்கலாம். சோனி லைவ்ல வந்து ஃப்ரீயாகவே இருக்குது சப்ஸ்கிரிப்ஷனோட, அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம், ஓப்பன் பண்ணி பாருங்கள். அல்லது நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தீங்கன்னா எம்எக்ஸ் பிளேயர்லேயும் அவைலபிளாக இருக்குது, அதுவும் ஃப்ரீ தான், பார்க்கலாம். ஆல் ஆஃப் அ சடன் இந்த டிவி சீரீஸ் பற்றி பேச காரணம் என்ன அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு வரும். என்னோட இரண்டு காலேஜ் நண்பர்கள் இதில் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. கங்க்ராட்ஸ் டு பாலகணேஷ் அண்ட் கோபிநாத், இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு டைரக்டர் எம் குமரன் ஃபார் பிலீவிங் இன் தம். நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும், தெரிஞ்சவங்கனால இந்த ரிவ்யூ ஆர் வீடியோ பயாஸ்டாக இருக்க போகுதுன்னு. சான்ஸே இல்லை கண்டிப்பாக, அப்படி இல்லாமல் ஜெனியூனாக எனக்கு தோணினது தான் பேச போகிறேன். கேளுங்க, கேட்டாலே உங்களுக்கு தெரியும். இரு துருவம் டைட்டிலேயே ஒரு ஐடியா கிடைக்குதுங்க. இது வந்து டூ ஷேட்ஸ், டூ ஸ்பிளிட் பர்சனாலிட்டிஸ் பற்றி பேச போகிறாங்கன்னு. இது வெப்சீரிஸ்க்கு உண்டான ஆஸ்தான க்ரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட் தான் எடுத்திருக்காங்க. கதை என்னென்னா, ஒரு சைக்கலாஜிக்கலி அஃபெக்டட் பர்சன் சமுதாயத்தினால சீரியல் கில்லராக மாறி சீரியஸ் ஆஃப் மர்டர்ஸ் வந்து பண்ணுறாரு. அது யார் என்ன எப்படின்றதெல்லாம் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸாக நந்தா வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. வேலூர் மாவட்டம் படத்தில் வந்து ஹீரோவாக பார்த்துருப்பீங்க இல்லையா, அவர் தான். இந்த ஹீரோக்கு தன்னோட வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய பிரச்சனை ஆல்ரெடி இருக்குது, அதையும் இந்த சீரியல் கில்லரையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றது தான் மிச்ச சீரீஸோட கதை. பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா நம்பர் ஒன், நந்தா வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஈவன் தோ சம்டைம்ஸ் அப்செட்டாக மூஞ்ச வச்சுக்கிட்டு ஃப்ளாட் எமோஷன்ஸோட அதிக எமோஷன்ஸ் காட்டாத ஆளாக இருந்தாலும் இந்த சப்ஜெக்டுக்கு இந்த இன்டென்சிட்டிக்கு ஷார்ப்பாக தான் இருக்கார். இன்ஃபேக்ட் அவர் தான் வந்து சீரீஸை சில இடங்களில் ஷோல்டரும் பண்ணுறாப்ல. நந்தா கூட வர கிஷோர் கேரக்டர், தட் இஸ் அப்துல், அப்துல் வந்து ஜாலியான கேரக்டராகவும் அதே சமயம் ஆப்டான சப்போர்ட்டிவ் ரோலாகவும் பண்ணியிருக்காரு. இந்த க்ரைம் த்ரில்லர் அப்படின்னு வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா ரைட்டிங் வைஸ் ஹீரோவோட மன ஓட்டங்கள் வந்து நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஒரு சைட் கிக் வந்து எழுதுவாங்க. அந்த சைட் கிக் வந்து ஹீரோ வந்து இந்த க்ரைமில் உள்ள இங்கு இடுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்போ அதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா, ஆடியன்ஸ்க்கும் அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுற மாதிரி. அந்த டியூவாக வந்து இவர் ஒர்க் ஆகுறாரு. நம்பர் டூ, சைக்கோபாத்தா ப்ளே பண்ணின செபாஸ்டியன் ஆண்டனி செமையாக பண்ணியிருக்காரு. அதுவும் கண்ணாடி முன்னாடி பேசுகிற மாதிரியான சீட் ஷாட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதில் கிரிப்பிங்கான பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காரு. எபிசோட் செவனில் அவர் ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டே ஒரு ஸ்ட்ரெச்சு காட்டுவாங்க, அதை வந்து அழகாக அந்த சீக்வன்ஸை எடுத்திருக்காங்க. நம்பர் த்ரீ, கொடுத்த பட்ஜெட்க்கு அந்த லிமிட்டேஷன்ஸ்க்கு கேமரா அண்டு பிஜிஎம் வந்து பிடிச்சிருந்தது. டெக்னிக்கலாக இதை தாண்டி எதுவும் சொல்ல தெரியல. நம்பர் ஃபோர், ரெகுலராக நமக்கு தெரிஞ்ச க்ரைம் பேக் ஸ்டோரியாக இந்த கதை இருந்தாலுமே நம்ம அடுத்த எபிசோடை வந்து பார்ப்போம்ன்ற அந்த தூண்டுதல் வந்து இந்த சீரீஸ் வந்து அதிகமாக உண்டு பண்ணுது. ஹை பாயிண்ட்ஸ் கதைக்கு வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதுங்க. எஸ்பெஷலி திருக்குறளை வச்சு க்ரைமை வந்து ரிலேட் பண்ணதெல்லாம் அந்த ஐடியா வந்து துர்க்கியாக இருந்தது. அண்ட் இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸை வந்து டீட்டெயில்டாகவே என்கேஜிங்காக ஹார்ம்லெஸ்ஸாக வந்து எடுத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா 20 to 25 மினிட்ஸ் தான் ஆவரேஜ் எபிசோடோட ரன் டைம் இருக்குது. அண்ட் சீசன்லாம் மொத்தம் 9 எபிசோடு தான், ஒரே சிட்டிங்கில் ஒரே நாள்லேயே கூட பார்த்து முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ரைட், இப்போ வந்து ஃப்ளிப் சைடு பெட்டர்மெண்ட் ஆஸ்பெக்ட் பற்றி பேசுவோம். பட்ஜெட் எப்படியும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்கன்னு நல்லா தெரியுது. ஸோ டெக்னிக்கலி ரொம்ப ஸ்லீக்காலாம் எதிர்பார்க்காதீங்க. அங்கே இங்கே டப்பிங் இஷ்யூஸ் இருக்குது. மேக்கிங் வைஸ் த்ரில்லருக்கான ஃபுல் ஸ்கோப் வந்து பட்ஜெட் இல்லாத காரணத்தினால அடிபடுது. ஆல்சோ மூணு பேர் தவிர்த்து மற்ற நடிகர்கள் சக நடிகர்கள் வந்து அமெச்சூராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் அதிக சினிமா வெப் பிளாட்ஃபார்ம்ஸில் உள்ள நரேட்டிவ்ஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அதோட சாயல்கள் இந்த கதையில் அதிகமாக தென்படும். ஒரு சீன் வந்து செவனோட ட்ரேசஸ் வந்து தெரியுது, இன்னொரு சீன் வந்து மைண்ட் ஹண்டர் அப்படின்ற ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் டிவி சீரீஸ் இருக்குது, அது வந்து ஞாபகப்படுத்துது. இது போக பர்சனல் கான்ஃப்ளிக்ட், கில்ட்டியாக இருக்கிற ஹீரோ பெரிய க்ரைமை வந்து சேஸ் பண்ணுற மாதிரியான கான்செப்ட் எல்லாமே அந்த ட்ரீட்மெண்ட் வந்து இப்போது காமனாக ஆயிடுச்சு இந்த பிளாட்ஃபார்முக்கு. இப்படி ஏதாச்சும் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கிற சமயத்தில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளை வந்து எபிசோட் கடைசியில் வச்சு நம்மளை புஷ் பண்ணுறாங்க அடுத்த எபிசோடு பார்க்குறதுக்கு. அது வந்து மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் பொழுதுபோக்காக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இது உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும், டவுட்டே கிடையாது. அதுவும் லாஸ்ட் ரெண்டு எபிசோட்லாம் வந்து ஒரு சூப்பராக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓவரால் இரு துருவம் டீசெண்டான க்ரைம் த்ரில்லர், தமிழ் வெப் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் கள்ளச்சிரிப்புக்கு தொடர்ந்து அதுக்கு அடுத்தபடியாக ஒரு நல்ல ஆடட் அடிஷன் வந்து நான் இதை சொல்லுவேன். உங்கள் டைமுக்கு இது கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கும். பார்ட் டூ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, சீசன் டூ. அது வந்தால் ஃபன்னாக தான் இருக்கும், அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் எல்லாமே. சீசன் டூ வந்தால் இதில் உள்ள சில அன்எக்ஸ்பிளைன்டு விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி டீட்டெயில்டாக பார்க்க முடியும். சீரீஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம், பாருங்கள். இந்த மாதிரி புது டீம் புது ஆக்டர்ஸோட பண்ணுறது சினிமாவுக்கு மிக மிக ஆரோக்கியமான விஷயம்தான். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மாஸ்க்மேன் ரிவ்யூஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.